அனைவருக்கும் காலை வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட். சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் வந்து எப்படி நீங்கள் அட்டன் பண்ணலாம், அது மூலமாக எப்படி வந்து குரூப் டூ குரூப் ஃபோரில் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கி, அதாவது கட் ஆஃப் மார்க்கில் நான் சொல்கிறேன், அதில் ஒரு நல்ல லெவல் மார்க்ஸ் வாங்கி உங்களுடைய கனவான அரசாங்க உத்தியோகத்தை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் சொல்லும்போது குரூப் டூ குரூப் ஃபோர், ஓகே, இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இப்போ கால் ஃபார் பண்ண போகிறாங்க, அது நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நமக்கு செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா எக்ஸாம்ஸ் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம கால் ஃபார் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது வந்து நாங்கள் அதில் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, அதுக்கான ஆன்சர் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது 18 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும், முடிஞ்சிருக்கணும், 18 வயது பூர்த்தியானவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த 18 வயது பூர்த்தியானவங்க அப்படின்னு சொல்லும்போது இது 10th குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும்தான். சப்போஸ் அவங்க வந்து 12th முடிச்சிருக்காங்க, இல்லை டிப்ளமா முடிச்சிருக்கீங்க, இல்லை டிகிரி முடிச்சிருக்கோம், இல்லை பிஜி முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் எம்ஃபில் படிச்சிருக்கோம்னா அவங்களுக்கு வயது வரம்பே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு அப்புறம் 58 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இந்த எக்ஸாம்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஒன். இப்போ நம்மளால எலிஜிபிளாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்து நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அதாவது வந்து ஒரு எக்ஸாம்குள்ளே போயிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. என்ன பர்பஸ்க்காக எக்ஸாமில் நம்ம போகிறோம், அதாவது நம்மளுடைய கனவான அரசாங்க உத்தியோகத்தை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கோலாக இருக்குது. இப்போ கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்கான படிநிலைகள் என்ன, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நம்ம குவாலிஃபைடான்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏஜ் லிமிட், நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 100% நம்ம குவாலிஃபை, ரெண்டு விஷயத்துலையும், இதில் ஏஜ் அண்ட் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன். ஓகே, நம்ம குவாலிஃபை. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம எப்படி வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் இதுக்கான லெசன்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டரை முதல்ல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நானுமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் தான் பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்குது, அதுக்குள்ளே தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஓகே, கோச்சிங் சென்டரில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அட்டைன் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து அழகாக சிலபஸ் கொடுத்து, அந்த சிலபஸில் வந்து எப்பப்போ என்னென்ன கிளாஸஸ் நடக்கும்ன்றது உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் அப்படி தானே படிச்சிருப்போம். இப்போ மார்னிங் போனோம்னா, இப்போ 10 to 3:30 காலேஜ் அவர்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணுறோம், மொத்த கிளாஸ் நம்ம ஒழுங்காக அட்டன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சென்டரில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற எல்லா லெசன்ஸையும் நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணால், கிளாஸஸ் கரெக்டாக அட்டன் பண்ணணும். ஜாயின் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, ஆஃப்டர் ஜாயினிங் யூ ஹாவ் டு ரீட் யுவர் லெசன்ஸ். அப்போ உங்களோட லெசன்ஸ் நீங்கள் கரெக்டாக படிக்கணும். சரி, எப்படி படிக்கிறது, இப்போ உங்கள் கிளாஸஸ் எடுக்கும்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு நோட் புக் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக, அது குரூப் டூவாக இருந்தாலும் குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி, நீங்கள் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் போகும்போது, அது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, அந்த கிளாஸஸில் உங்களுக்கு கொடுக்குற அந்த லெசன்ஸில் வர அது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும், அது சுருக்கி சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அது என்ன பண்ணுங்க, ஒரு நோட்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ இந்த நோட்ஸ் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன டேட்டோ அதை போடுறீங்க. இன்றைக்கி என்ன டேட்டு, August 4. ஓகே, அப்போது August 4 போட்டு, இன்றைக்கி அதாவது 4/7/4/8/2021 போட்டு அந்த டைம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு தெரியும், அப்போ அந்த சப்ஜெக்ட் போடுறோம், அந்த சப்ஜெக்ட் கீழே அந்த டாபிக் போடுறோம், அந்த டாப்பிக்கை போட்டுட்டு எழுத ஆரம்பிங்க. அந்த நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு அந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, 99% கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டடி சென்டரில் கொடுத்துருவாங்க, அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதுதான் படிக்கணும், நீங்கள் இதை மட்டும் படித்தோம்னா அழகாக ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ அது படிக்கிறோம் இல்லையா, இப்போ நாங்கள் எதை வச்சு இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6th to 12th புக் சமச்சீர் கல்வின்னு சொல்கிற பார்த்தீங்களா, ஸ்டேட் போர்ட் சிலபஸ், நம்ம எல்லாருக்கிட்டையுமே அந்த புக்ஸ் இருக்கும், இல்லைனா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. அது தமிழ் மீடியம் பசங்க, தமிழில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மீடியம் புக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் வரும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வாங்கிக்கலாம். ஓல்டு புக்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம்.
சரி சிக்ஸ்த் டு டுவெல்த் புக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறாங்கன்னா எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த சப்ஜெக்ட்டு ப்ளஸ் அந்த சப்ஜெக்டில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அதாவது இம்பார்ட்டண்ட்டு இங்கே சொல்கிறது என்னென்னா உங்கள் சிலபஸில் எந்த டாபிக் வந்து எந்த லெசனில் வருது அப்படிங்கிறதே நாங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும், நீங்கள் கவலையப்பட வேண்டாம். அப்போ நீங்கள் அதை மட்டும் நல்லா தொடர்பு பண்ணால் போகும். அடுத்தது இப்போ டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு வர டெய்லி, அப்போ நீங்கள் டெய்லி கிளாஸஸ்க்கு கரெக்டாக வரணும், ஆப்சன்ட் ஆகக்கூடாது, அப்போ தான் உங்களால் கோப்பப் பண்ண முடியும். சரி இப்போ கிளாஸஸ் எடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுற நோட்ஸ் கொடுத்துறீங்க, நோட்ஸ் பார்த்துக்கிறீங்க, நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் எல்லாம் படிக்கிறீங்க. சரி இதெல்லாம் முடிச்ச பிறகு இதோட ப்ளஸ் இன்னொன்று ஆட் பண்ணாதான், நீங்கள் செல்ஃபாக பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டுக்கோங்க. கிளாஸஸ் வரது டைம் டேபிள் உங்களுக்கு ஸ்டடி சென்டர்ல கொடுத்துட்றாங்க. அப்போ கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் வீட்டில் எப்போ படிப்பீங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படிங்கிறத உங்களுக்கு எப்போ, அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே ஜாப் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்கள் லெஷர் டைம் என்னவாக இருக்கும்ன்ட்டு. அந்த டைம் போட்டு அதுக்கு ஒரு டைம் டேபிள் கீப்பப் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ பிரேக் எங்களுக்கு 11 to 11:30 பிரேக், இப்போ நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோம்னா அந்த ஹாஃப் அன் அவர் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேற்று ஏதாவது ப்ரீவியஸ் கிளாஸில் நேற்று எடுத்திருப்பாங்களே அந்த கிளாஸில் இருந்து நோட்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்களா, நைட் உட்காந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே ஈவினிங்லோ நைட்டோ எப்போ டைம் இருக்கோ அப்போ அதோட ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இப்படி டெய்லி நீங்கள் பண்ணும்போது ஓவரால் எல்லாமே உங்களுக்கு தொடர்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது இல்லாமல் செல்ஃபாக பண்ண வேண்டியது, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஜிகே கொஸ்டின்ஸ் தனியாக இருக்காது, தனி மார்க்ஸ் இருக்கும், மார்க்ஸ் பற்றி தனியாக நம்ம இதுக்கு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை மட்டும் இப்போ பார்த்து இன்ட்ரடக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் டீப்பாக உள்ளே போகிறோம். சரி எப்போ அந்த ஜிகே வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கிளிக் பண்ணலாம், அதாவது எப்படி வந்து கரெக்டாக அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இப்போ டெய்லி நடக்கிற ஈவெண்ட்ஸ் நியூஸ் கேட்கணும், இல்லைனா நியூஸ் பேப்பர் படிங்க, இல்லை நமக்கு நிறைய ஆப்ஸ் கூட இப்போ இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி ஈவெண்ட்ஸ் அது கரண்ட் ஈவெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடு வரும், இந்தியாவில் இருக்கிறது, அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலாம் நம்ம நீங்களாக தனியாக வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உங்கள் கையால் ஹேண்ட் ரைட்டில் எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் அது நல்லா ஈஸியாக பதியும். உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்து அதை வாங்கி படிக்கிறது ஒரு பக்கம், நாமளே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது பெரிய ப்ளஸ் என்னன்னா 100% மெமரியில் நிற்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூஸை படிக்கிறோம். இப்போ வந்து இப்போ ஒலிம்பிக்ஸ் நடந்துருக்குல்ல, இப்போ ஒலிம்பிக்ல வந்து யார் தங்க பதக்கம் வின் பண்ணாங்க, அப்புறம் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் போயிருந்தாங்க, இந்தியாவிலேருந்து எத்தனை பேருக்கு வந்து என்னென்ன பதக்கங்கள் கிடச்சிருக்கு, இல்லை என்னென்ன போட்டிகள்லாம் வின் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் எழுதும்போது கரண்ட் ஈவெண்ட்டில் நீங்களாம் நோட்ஸ் டேட் போட்டு போட்டு எழுதும்போது என்னென்னா மெமரியில் வரும் உங்களுக்கு. அட்லாஸ்ட் நீங்கள் ஃபைனலாக எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணும்போது ஈஸியாக என்ன பண்ண முடியும், உங்களோட மெமரியில் அது நல்லா பதியும் உங்களுக்கு. சரிங்களா, இது வந்து ரெண்டு விஷயம் வந்து நீங்கள் செல்ஃபாக பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொன்னோம், கிளாஸஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நோட்ஸ் ஒன்று எடுத்துக்க சொல்கிறது, கிளாஸ் எடுக்கும்போதே நோட்ஸ் எடுப்பீங்க, அப்புறம் ஒரு தடவை ரிவிஷனுக்காக அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்க. செகண்ட் திங் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜிகே கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்களே இதை ஃபாலோ பண்ணணும் டெய்லியுமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதாவது கண்டிப்பாக முடியுங்க, முடியாத எதுவுமே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறோம். அதாவது என்னென்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களும் யார் நம்மளை போல சராசரியான மனிதர் தானே, இதே மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் தானே அவங்களுக்கு, அவங்க மட்டும் வானவளத்திலிருந்து தேவர்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய உழைப்பு இது வந்து அவங்களோட நல்ல நிலையை கொண்டு வந்திருக்கு. அப்போ எல்லா மனிதர்களுக்குமே அந்த முயற்சியும் உழைப்பும் இரண்டுமே சரியா இருந்த 100% அதில் போடுறோம், நம்மளுடைய எஃபர்ட் போடுறோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் புதுசாக சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகினான்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதை விட பெருசாக நம்ம யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி வாசகங்களை படிக்கிறது இல்லை எழுதி வைக்கிறது நோட்டில் அதோடு விட்டுறோம். அது எந்த அளவுக்கு லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி திருவினையாக்கும் நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம, ஆனால் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் நம்மளே நம்ம செல்ஃப் அனலைஸ் தயவு செய்து பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுவேன், அரசாங்க உத்தியோகம் என்பது கனவல்ல நினைவு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறேன் நிஜமாக்குவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி உங்களுக்குள்ளே எடுத்துங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ அந்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது என்ன பண்ணலாம், அதை ரீச் பண்ணணும் அப்படி அதை நோக்கி வரது என்னென்ன பண்ணணும்னா, அதாவது உடைய உழைப்பு. அந்த உழைப்புன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதாவது அவங்க போட்டாங்க என் ஃப்ரெண்ட் போட்டாங்கலாம் அப்ளை பண்ணால் அந்த மாதிரிலாம் தயவுசெய்து நினைக்காதுங்க. நீங்கள் முழு மனசோடு ஒரு காரியத்தை இறங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வின் பண்ண முடியும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திரும்பவும் சொல்கிற வெற்றி பெற்றவங்க எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான், யாருமே வந்து யார் கிடையாது தேவர்கள், அது எங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எல்லா மனிதர்கள் தான். சரிங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்களே ஒரு சிலர் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்காரு, சில வந்து எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன காரணம், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், ஒரே பிளட்ல வந்தவங்க தான், ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க, ஆனால் ஒருத்தர் என்ன பண்ண முயற்சியை போடும்போது அவர் பெரிய லெவலில் போகிறார். இது எல்லாருக்கும் அப்ளிகபிள், அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணுங்கள், அடுத்தவங்க கொடுக்குற கிளாஸஸை கரெக்டாக கவனிங்க, கிளாஸஸ் முதல்ல அட்டன் பண்ணுங்கள், 100% அட்டன் பண்ணுங்கள் தயவுசெய்து. அட்டண்டன்ஸில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க,
இல்லாம இருக்காதுங்க உங்களோட நன்மைக்காக தான் உங்க அட்டனன்ஸ் பர்சன்டேஜ்ல உங்களுக்கு யாரும் கொடுக்க போறது கிடையாது நீங்க கரெக்டா பெர்ஃபெக்டா வந்தீங்கன்னா நீங்க நல்லா என்ன பண்ணலாம் ஈஸியா அந்த எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணலாம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சக்சஸ்ஃபுல்லா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் டெய்லி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப டைம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப என்ன பண்ணுங்க அதை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் எல்லாம் கோ த்ரூ பண்ணினா போறோம் அப்புறம் செல்ஃபா நீங்க ரெண்டு விஷயங்கள் பண்ணணும்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒன் ரிவிஷன் நீங்க ஓனா பண்ணிக்கிறது அடுத்து நீங்க செல்ஃபா என்ன பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸ் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் கேட்கறது அப்படி இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது மெட்டீரியல்ஸ் தனியாக கொடுக்குறோம் அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த மாதிரி படிக்கலாம் அதாவது எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லணுமோ தயவுசெய்து நல்லா படிங்க சரி இப்போ இதெல்லாம் படிக்கிறீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்களை வந்து என்ன பண்ணுவோம் செல்ஃபோன் அனலைஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க அப்படிங்கனாக்கா நாங்கள் என்ன பண்ணுறோம் சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு டெய்லி உங்களோட குரூப் நோட் டெஸ்ட் டெஸ்ட்னா உடனே ஐயோ டெஸ்ட் அப்படிலாம் நினைக்காதீங்க அதாவது நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறது ஒரு அவுட்கம் நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ அந்த கொஸ்டின்ஸ் நாங்கள் எதில் எடுக்கிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸும் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதும்போது என்னென்னா ஈஸியாக உங்களுடைய மெமரியில் பதிய ஆரம்பிக்குது அப்போ மெமரி ஆகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் சீக்கிரமாக அதை வந்து ஷேர் பண்ணிட்டு வெளியில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஆன்சர் ஷீட்ஸ் வந்துருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது ஆன்சர் ஷீட்னா புக்கை டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறது எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் தான் அதில் ஏவா பிஆர் சிஆ அது என்ன கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒய மாஷன் தான் ஷேர் பண்ண போகிறீங்க ஸோ நம்ம அந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் பண்ண முடியும் அந்த டைம்லாம் நம்மளால் முடிக்க முடியும் சரிங்களா அப்போ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை வழிநடத்துறது யாரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோச்சிங் சென்டரோட பொறுப்பு கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணுறதுக்கு 100% பண்ணுவோம் எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பண்ணுறோன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான நல்ல ஸ்டாஃப் எல்லாமே சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட்டில் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுவோம் கட்டாயமாக உங்களால் வந்து அந்த எக்ஸாம்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மார்க்ஸ் வாங்கி போஸ்டிங்கில் உட்காரத்துக்கான என்ன மார்க்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த கட்டாயத்தில் அதை கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ண வைப்போம் அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது நாங்கள் காட்டுற திசையில் கரெக்டாக நீங்கள் பாதையில் நடந்து வந்தீங்கன்னா போகும் நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே போவோம் ஈவன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து சுதா எனக்கு 25 இயர்ஸ் வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களை மாதிரி நிறைய பேர் நாங்கள் கைட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க எங்கள் கோச்சிங் சென்டரில் இது நான் அட்வர்டைஸ்மெண்ட்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களோட மோட்டிவேஷனுக்காக ஒரு வீடியோ போடணுக்காக தான் இப்போ நாங்கள் போடுறோம் ப்ளஸ் அது இல்லாமல் எங்களோட சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட் வந்து கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கான அட்ரஸ் கேட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறோம் நான் நீங்கள் அதை பாருங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சொன்னதெல்லாம் செய்யுங்க ஓகே இப்போ பாருங்கள் குரூப் 2 அண்ட் குரூப் 4ல வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாம் டைம் பார்த்தோம்னா 3 hours டோட்டலாக 3 hours ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10:00 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறாங்கன்னா 1:00 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது 3 hours நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்கணும்னா 200 questions இந்த 200 questions எதில் இருந்தெலாம் வரும் அப்படின்றத இதுக்கு அடுத்ததில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஜிகே தனியாக தமிழ் தனியாக இது எல்லாமே சொன்னோம் இல்லையா ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த 200 questionsஐ எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்கன்றத இப்போ அது அடுத்ததுல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் நமக்கு 300 marks கொஸ்டின்ஸ் 200 பட் மார்க்ஸ் 300 எப்படி அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஈச் கொஸ்டின் மார்க்ஸ் வந்து 1.5 அப்படின்னு சொல்லுவோம் ஸோ 1.5 mark ஒரு கொஸ்டினுக்கு அந்த மாதிரி 200 questions கேட்டிருப்பாங்க அந்த 200 questionக்கும் டோட்டல் மார்க்கு 300 mark இந்த 300 mark எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லை பாஸுங்கிறதே கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 300 markல எவ்வளோ அதிகமாக யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களேருந்து என்ன பண்ண கவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எத்தனை அங்கே வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா இப்போ 300 marks அப்படின்னு சொன்னால் இப்போ சப்போஸ் 270 இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட் மார்க் 270 தான் மேக்ஸிமம் மார்க் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ 270 கட் ஆஃப் மார்க்ஸ் வரும் இப்போ 269 268 265 அந்த மாதிரி வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அந்த போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அதை வேகன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட ஒரே எய்ம் என்ன மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்ம எடுக்கணும் அதுக்கு நீங்கள் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணுங்கள் அவங்க என்ன பாதையில் சொல்கிறாங்களோ அதை லீக் பண்ணுங்கள் தயவுசெய்து உங்களோட விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அரசாங்க உதவி என்பது கனவு அல்ல நிச்சயமாக நினைவு அது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் இதில் எந்த மாற்றமும் இல்லை உண்மை சரிங்களா அதனால் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுறீங்க ஜாயின் பண்ணுறீங்க உங்களுடைய கனவுகளை நினைவாக்குங்கள் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட்